அதேபோல் அவர் பாடும் பத்து மாசம் என்னை சுமந்து பெற்றெடுத்த அம்மா என்கிற பாடலை கேட்டு உருகாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆடாதவர்களையும் ஆட வைக்கும் வல்லமை கொண்டது வேல்முருகனின் பாடல்கள். கலைமாமணி வேல்முருகனின் துள்ளல் இசையோடு இனிதே துவங்குகிறது 5வது ஆண்டு அருந்தமிழ் விழா. இம்மேடையை வேல்முருகன் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். யூடியூப்ல வந்து ஒரு ரெண்டு பாட்டு மேடையில் பாடும் அடிக்கடி, அதை மட்டும் சொன்னாரு. நான் பாடின ஆடுகளும் ஒத்த சொல்லல, தேசிய விருது சார். அப்புறம் வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல். உன்னைத்தான் நினைக்கையில ராத்திரி தூக்கம் இல்லை. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை தேடுங்கடா. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம். கருப்பு நிறத்தழகி முக்கியமா விட்டீங்களே, லேட்டஸ்டா சண்டாலி. இப்படி ஒரு 350 படத்துக்கு மேல திரையில நான் பாடியிருக்கிறேன். அதனால ஆனா அதிகமா யூடியூப்ல பார்த்தாக்க அந்த துள்ளலான பாடல் புளிப்பா புளியங்காவும் பத்து மாசம், இந்த பாடல் ரெண்டுமே யூடியூப்ல இருக்கும். அதனால இப்ப வேல்முருகன் யார் அப்படின்னாக்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஒன்று தொலைக்காட்சியில் ரெகுலராக வரணும், இல்லை அப்படின்னா யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கணும். அதனால் அதை யூடியூப்பில் பார்க்கும்பொழுது எடுத்த உடனே வர்ற பாடல்கள் இது தான். அதனால் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க, ரொம்ப சந்தோஷம். அதான் அறிஞர் பெருமக்கள், தமிழ் சார்ந்த அறிஞர்கள், இப்படி பல்வேறு தமிழ் அறிஞர்கள் அமர்ந்திருக்கும் இந்த மேடையில். ஒருவேளை இந்த ஊருக்கு பேருக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஊற்றெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல, ஊற்றங்கரை. அதனால் இன்றைக்கி எல்லாமே மழையெல்லாம் வந்து அந்த நான் காரில் வரும்போது நினச்சிட்டு வந்தேன், கிட்டத்தட்ட 15 வருஷமாக சென்னையில் இருக்கிறேன், இந்த மாதிரி மழை கேட்டு ரொம்ப சவுண்டு கேட்டு ரொம்ப நாளாக தொடர்ந்து கேட்டு 15 வருஷம் ஆச்சு. ஊற்றங்கிற பக்கம் வரும்போது தான் நைட்லேருந்து இது வரைக்கும் மழை சவுண்டு கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி நான் வந்திருந்த கூட வந்திருந்தவன் சொல்லிகிட்டே வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த 5வது ஆண்டு தமிழினுடைய இந்த முத்தமிழ் பேரவை நிகழ்ச்சியில் எத்தனையோ பாடகர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ திறமைசாலியான பாடகர்களாக இருக்கிறாங்க. அதில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது காரணமாக இருந்த ஐயா வாணியம்பாடி தமிழ் சங்கத்தில் இருக்கும் எங்களுடைய பிரகாசம் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன ஆண்டு வந்து அங்கே நிகழ்ச்சி எனக்கு வாய்ப்பு கிடைச்சாங்க, அண்ணன் யுகபாரதி அண்ணன் மூலமாக, அண்ணன் அருள்மதி அண்ணன் மூலமாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அங்கே நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு. நம்மளுடைய தம்பி இருக்கிறான், அவனுக்கு கொடுங்க வாய்ப்பு அப்படின்னு. அதேமாரி இங்கேயும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதேமாரி அருள்மதி அண்ணன் இங்கே வந்திருக்கிறாங்க, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இந்த நிறைய பாடல் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் இல்லை, ஏன்னா 9 மணிக்கு ஆரம்பிக்கணும், இப்பயே டைம் பார்த்தல. இருந்தாலும் உங்களை எல்லாம் தமிழால் வணங்கி ஒரு பாடலை துவக்கி எங்களுடைய இசைக்கலைஞர்களோடு எங்களுடைய இசை பாடகர்களோடு உங்களை மகிழ்விப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியும் தெரிவித்து கொண்டு வணக்கத்தோடு தமிழ் பாடலாக இதோ உங்களுக்கு இதோ. சங்க தமிழ்நாடு கண்டே சரித்திர எட்டினிலே எங்கும் புகழ் விட்டிருப்போம் நம்ம ஊத்தங்கரை மண்ணினிலே. எங்கும் புகழ் விட்டிருப்போம் நம்ம ஊத்தங்கரை மண்ணினிலே. புகழ் பெற்ற எங்கள் மரத்தமிழ் சீமையிலே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி உடல் தோன்றி முன் தோன்றி மூத்த குடி முப்பாட்டம் வாழ்ந்த குடி எங்கள் அன்னை தமிழே. எங்கள் அன்னை தமிழே
உனை பாடி உலகத்தில் உயர்ந்தோர் பலர் உண்டு. உனை பாடி உலகத்தில் உயர்ந்தோர் பலர் உண்டு. இந்த மன்னவரெல்லாம் பார்ப்போம், இந்த மன்னவரெல்லாம் பார்ப்போம். சின்னஞ்சிறு புள்ள வெறுமுருகங்களே வணங்குறேனே. வண்ண தமிழ் பாட்டு வண்ண மேடையாகுது, வண்ண வர்ண மாலையாகுது. வண்ண தமிழ் வெட்டுதாக வாழ்ந்து கூடுது, வண்ண வண்ண போக்கலாக மாலையாகுது. வண்ண தமிழ் வெட்டுதாக வாழ்ந்து கூடுது. என்ன என்ன இருக்குதுங்க இன்ப நாளிலே, அட என்ன என்ன இருக்குதுங்க இன்ப நாளிலே. இந்த இதயம் எல்லாம் இருக்குதுங்க தமிழ் மண்ணிலே. தமிழ் மக்கள் பண்பாடு கூட்டு கொடுக்குது, தமிழ் மக்கள் பண்பாடு கூட்டு கொடுக்குது. இந்த தமிழ் மண்ணில் வாசம் எங்கு கமகமக்குது, இந்த ஊத்தங்கரையில் தமிழ் வாசம் கமகமக்குது.
இது மாதிரி நிறைய நாட்டுப்புற பாடல்களில் நம்மளுடைய கதையை சொல்லி, நம்மளுடைய தமிழை சொல்லி, நம்மளுடைய விவசாயத்தை சொல்லி, நம்மளுடைய வீரத்தை சொல்லி, நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி இப்படி நிறைய பாடல்கள் இருக்குது நம்மளுடைய கிராமிய பாடத்தில். ஆனால் இருந்தாலும் நிறையா அதை பள்ளி மாணவர்கள் இருக்காங்க, அதனால் வெறும் கிராமிய பாட்டு பாடின அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நிறைய நிறைய ஜாலியான பாட்டு உங்களுக்கு சினிமாவில் நான் பாடினது. மற்ற பாடலும் இருக்குது, குறிப்பாக வந்து தலை தளபதி பாட்டெலாம் வேணுமா இங்கே? சரி, அது வந்து நம்மளுடைய தலைவர்கள் வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சா அந்த பாட்டு இருக்காது, அதெல்லாம் பரவாயில்ல. அப்படின்னா எல்லா பாடலுமே உங்களுக்கு ஒழிக்கப்படும், எல்லாமே நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன், போன 13ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழக அரசு ஐயா நம்மளுடைய விவசாயத்திலேருந்து வந்து இன்னைக்கு தமிழகத்தை வந்து காப்பாற்றிட்டு இருக்கோம் நம்மளுடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையால் நான் கலைமாமணி விருது வாங்கினதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுலேயும் நம்ம மாவட்டத்துக்காரர் வேறு உத்தக சேலம், அதனால் ரொம்ப சந்தோஷம். இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தருணத்துல நான் உங்களோட அதை நான் பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.